பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன யோசிக்கிறீங்க? எந்த கடையில பிரியாணி ஆர்டர் பண்ணலாம்னு யோசிக்கிறீங்களா? நீங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணி அவளை காப்பாத்திர கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க மாப்பிள்ள, இப்பவும் நானா எதுவும் சொல்லல, அவளா வந்துதான் எனக்கு பிரியாணி பண்ண தெரியும்னு சொன்னா. இப்பவும் அவளுக்கு சமைக்க வரலன்னா எந்த எக்ஸ்கியூஸும் அவளுக்கு கொடுக்க கூடாது. ஏன்னா அவ வேலையே தெரியாம இங்க வேலை கேட்டு வந்திருக்கானா? அவ வேலை பார்க்க வரல மாப்பிள்ள, ஏதையோ வேவு பார்க்க வந்திருக்கான்னு அர்த்தம். என்ன நீ? அதனாலதான் அடுத்த செகண்டே அவளை இந்த வீட்டை விட்டு துரத்திடணும். இவளோட பிளான் என்னன்னு தெரியாம பசவ மாட்டிக்கிட்டாள் அஞ்சலி. இட்லி அவளால் பண்ண முடியல, எப்படி பிரியாணி பண்ண போறான்னு தெரியலையே. கடவுளே, எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்து. அந்த பயமே உனக்கு வேண்டாம், நிச்சயமா அவன் நல்லா சமைக்கவே மாட்டா. இட்லி அவிக்கிறதுக்கே இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தணுமான்னு கேட்டவ. அவ செய்யற பிரியாணி எப்படி இருக்கும்? கவி ஆட்ட பலியாக்கிதான் எப்பவும் பிரியாணி போடுவாங்க. ஆனா இங்க பிரியாணிக்கு ஒரு ஆடே பலியாக போகுது. பார்த்துக்கிட்டே இரு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் சாப்பிட வரீங்களா? வாங்க. ஏய் இரு இரு, கொஞ்சம் இரு, வச்சுட்டேல்ல, நாங்க பாத்துக்கிறோம், நீ போ. பிரியாணி ஸ்மெல்லே சூப்பரா இருக்கே. பின்னிட்டிங்க போங்க, பிரியாணி வேற லெவல்ல இருக்கு. இவ்வளவு நல்லா பிரியாணி பண்ணுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஐயோ, சொதப்பி வச்சிருவான்னு சொன்னியேமா, ஆனா சூப்பரா சமைச்சிருக்காளே. இந்த மாதிரி பிரியாணி இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. இந்த டேஸ்ட் எனக்கு பழக்கப்பட்ட டேஸ்ட் மாதிரி தெரியுது.